வெல்கம் பேக் டு சிம்பா வ்ளாக்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோன்னா A1 டிராவல்ஸுக்கு வந்திருக்கோம் ஃபிஷ் வாங்குறதுக்காக. என்னடா அது ஃபிஷ்ஷு, நம்ம ஃபிஷ் ஷாப்பில் தானே வாங்குவோம், நம்ம என்ன A1 டிராவல்ஸ் வந்திருக்கோம்னு பார்க்குறீங்களா? நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது இந்த ஃபிஷ்ஷு என்ன, நான் எங்கே ஆர்டர் பண்ணேன், ப்ரைஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அப்படியே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஒரு சூப்பர் எக்ஸாட்டிக் ஃபிஷ்ஷு, கோயம்புத்தூரில் தான் அவைலபிளாக இருந்துச்சு. நான் A1 பார்சலில் போட்டு விட்டுருந்தாங்க. பிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு பாக்ஸை, வைக்க முடில. நான் வந்து கார் எடுக்காமல் நான் வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அது வந்து வைக்க முடியல, அது எப்படி. ஸோ அதனால் பிரிச்சிட்டேன். நான் வீட்டுக்கு போயிட்டு ஷிவை சர்ப்ரைஸ் பண்ணணும், ஏன்னா அவனுக்கு தெரியவே தெரியாது, இந்த ஃபிஷ் வாங்கினதே தெரியாது. ஸோ ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸாக இருக்க போது அவன் ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். அவனுக்கு தெரியாது, நம்ம போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஃபிஷ் அப்படிங்கிறது காட்டுறேன். சரி, அப்படி கிளம்பலாம். ஓகே, நம்ம பார்சல் வந்துருச்சு, திருப்பவும் நான் அப்படியே மூடி வச்சுட்டேன். இப்போ ஷிவை கூப்பிட்றலாம். ஷிவ், இங்கே வா. என்ன பண்ணுற, என்ன பண்ணுற, உள்ளே இருந்தியா? அது உனக்கு சர்ப்ரைஸ். அது என்னன்னு சொல்ல பிரிக்காம. நான் இப்போ எதுக்கு போனேன்னு தெரியாதா? சரி, பிரிச்சு எடு. என்னன்னு பாரு, என்னமா இருக்கும். நீ ஏன் தூக்கு, இங்க பாரு. என்னது நீ சொல்ல, என்னது? ஆக்சோலெட்டா? எப்படி தெரியும்? எப்படி வாங்கினா, எங்க வாங்கினன்னு சொல்லு. இல்லை, ஃபிஷ் ஷாப்பில் இருந்துச்சா? நம்ம போனோம்ல, ஃபிஷ் ஷாப்பில் இருந்துதா? இல்லை இல்லை. நீ பெர்முடா ட்ரையாங்கிள் சேனல் பார்ப்பையில, அந்த சேனல் பார்ப்பையில, ஃபிஷ்ஷு அந்த அண்ணா போட்டுகிட்டே இருப்பாங்களே, நம்ம அலிகேட்டர் மாதிரிலாம் வச்சுருப்பாங்களே, அவங்கக்கிட்ட இருந்ததில்ல, அதை தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கு. ஓகேவா? ஆ சரி, எடுத்து இப்போ என்ன டேங்க் செட் பண்ணிடலாமா? வேறு ரெண்டு கலர் இருக்குது இங்கே பாரு, இது குட்டி பல்லி. ஹாப்பியா? என்ன ஹாப்பின்னு ஒரு மாதிரி சொல்லவே மாட்டேங்கிற, ஹாப்பியா? சரி, எந்திரி செட் பண்ணிடலாம். சிக் சிக்குன்னு இருக்கலே கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க்கு. இந்த ரப்பர் பேண்ட், ஆமாம் ரப்பர் பேண்டு, ஆமாம் அதுதான் கஷ்டம். என்ன சொல்லி சொல்கிறேன், எவ்வளோ ரப்பர் பேண்டு, டபுள் பேண்ட். சரி, இதுக்கெல்லாம் பேர் யோசியா இல்ல எப்படி? இனிமே தானே இப்ப ஏதாவது வைக்கலாம்னு ஐடியா வந்துருக்குமே கொஞ்ச நேரம், அப்படியே கண்ண நேரத்துல யோசிச்சு எடுத்துருப்பிய. போடா, எப்ப பாரு. உனக்கு இந்த ரெண்டை தவிர வேற பேரே தெரியாதா என்ன? எது வச்சாலும் நான் மாத்திக்குவேன், அது வேற என்ன. ஏன்னா நீ சொல்ற பேரை நான் வைக்க போறதில்ல, நானே தான் வைப்பேன். சரி, இது ஃபர்ஸ்ட் போடுவோம், கையில் எடுத்தே விடலாம். ஒயிட்டு, ஏ கியூட்டு கியூட்டு, கையிலே எடுத்து டேங்க்ல போடலாம்னு நினைக்கிறேன். இருங்க, அந்த இதை எடுத்துட்டு வா தம்பி, சல்லடா நெட்டடு. இது ஒண்ணும் மாதிரி, இது என்ன ரொம்ப குட்டியா இருக்கு, பிளாக் கூட கொஞ்சம் பெருசா இருக்கு, பெருசு பெருசு. கவரை 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 பள்ளி மாதிரியே இருக்கு. இது நல்லா பெருசாவும் ஆகும், கியூட்டு கியூட்டு குட்டி. ஆனா ஓகே, அப்பா ஒரு நாள் ஃபுல்லாக கவர்ல இருந்திருக்கு, இப்போதான் அதுக்கு ஜாலியாக இருக்கும். அப்பயும் போய் கீழே விழுந்துருச்சு, போய் அப்படியே போய் படுத்துருச்சு.
இதுல பிளாக் கலர் இருக்கு. இது கொஞ்சம் பெருசு தான், கையில பிடிச்சலாம். நீ கவரை பிடிச்சிக்கோமா. அது எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பிளர் ஆயிடுது. நம்ம ஓகேட்டோ பழுக்குது. கவரை பிடி, கவரை பிடி, கவரை பிடி. நீ தூக்குவியாமா இரு. நைஸ், பிளாக் கொஞ்சம் பெருசு. அது வால் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. இது ரெண்டுமே ஒரு நாள் பூரா கவர்ல ஏறிந்திருக்கு. எப்பா அதை ரிலீஸ் பண்ணுவாங்களோ. மேலே என்ன இருக்கு? மேலெல்லாம் ஒன்றும் இல்லை, லைட்டாக மட்டும். எப்பாரு எப்படி நகருதுன்னா பள்ளி மாதிரியே நகருது பாருங்க. பள்ளி ஆக்சுவலி இது கொஞ்சம் பெருசாகும் போது இந்த இதெல்லாமே அந்த இதுக்கு ஒரு விங்ஸ் மாதிரி வரும். காது கிட்ட இப்படி இப்படி விரியும். இதுக்கு என்ன ஃபுட்டு? ஃபுட்டு சாப்பிடுது போல. புழு தரணுமா? அதையும் பார்த்து வச்சிருக்க. பயப்பட போது உன்ன பார்த்து. துணை போட்டுட்ட டேங்க்ல. ஆக்சோலாட் ஆக்சோலாட்னே அதையும் வாங்கியாச்சு. என்ன சொல்ற? இப்போ டேங்க் செட்டப்பில் வந்து ஹீட்டர் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஹீட்டர் போடலை. ஏர் பம்ப் மட்டும் நல்லா நிறைய ஆக்சிஜன்ஸ் கிடைக்கிற மாதிரி பாருங்கள். அங்கே ஒன்று அங்கே ஒன்று ரெண்டு போட்டிருக்கோம். ஸோ வந்தோடனே கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருக்குது. அங்கங்கே போச்சு, அப்புறம் அப்படியே போய். யூஸ்வலாக இது வந்து அண்டர் வாட்டர் மாதிரி தான், அதாவது கீழே பேஸ்மெண்ட்டில் தான் இருக்கும். மண்ணுலோட மண்ணாக அப்படி எப்படி நம்ம ஸ்டிங்ரே பார்த்துருப்பீங்க அதே மாதிரி தான். ஸ்டிங்ரே மாதிரியே கீழே தான் இருக்கும். ஸோ டேங்க் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கு ஹீட்டரோ அதெல்லாம் தேவையில்ல. பட் ஏர் பம்ப் போட்டால் கொஞ்சம் அதுக்கு ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும். அந்த ஸ்டோன் போட்டிருக்கோம், அவ்வளோதான். நான் என்ன நினச்சேன், ரெண்டு ஒரே சைஸில் வரும்னு நினச்சேன். பட் பிளாக் கொஞ்சம் பெருசாக இருக்குங்க பாருங்க, இவ்வளோ பெருசு இருக்குது. பட் ஒயிட் பார்த்தீங்கன்னா இன்னும் க்ரோவே ஆகலை. ஒரு பேபி ஆக்சோலாட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், இது ஒரு பேபி ஆக்சோலாட் குட்டி. இன்னும் எதுவும் க்ரோவே ஆகலை அதுக்கு அந்த இதெல்லாம். பட் இதுக்கு பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் இதோட ஸ்பெஷலே. அதுக்கு பாருங்கள் அந்த காது தலைக்கு பின்னாடி மூணு. ஆமாம்மா, மூணு. ஃபாரினர்ஸ்லாம் நிறைய வீடியோஸில் வளர்த்தி வளர்த்தி போட்டிருக்காங்க. அப்போருந்தே நான் யோசிப்பேன் இதானே நம்ம டேங்கில் செட் பண்ண முடியுமான்னு ஒரு டவுட்டு. பட் நான் வந்து சரி பார்த்துருவோம், எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா. அங்கே பாருங்கள், இதான் பாருங்கள் எப்படி நகருதுன்னு பாருங்கள். இது ஒரு ஸ்பெஷல். இதில் பள்ளி இருக்குல்லங்க, பள்ளி மாதிரியே நகரும் பாருங்கள். செம்ம க்யூட்டு. பட் இது வளர வளர நல்லா ஜாலியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப க்யூட்டு தான். பட் இது கீழேயே தான் இருக்கும், பேஸ் ஆஃப் த டேங்க்லேயே தான் இருக்கும். அப்படி நீ பார்த்த நிஜமா? இது வந்து நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க பெர்முடா ட்ரையாங்கல்னு ஒரு சேனலில் சஞ்சய் ப்ரோ தான் சென்ட் பண்ணார். அங்கே தான் அவர்கிட்ட தான் நான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெர் ஆக்சோலாட் வந்து 2800 ரூபா. நான் ரெண்டு வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க, அவங்க வந்து நமக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. இப்போதைக்கு வந்து இந்த இதுக்கு வந்து நான் ஃபுட் வந்து பிளட் வார்ம்ஸ் போட்டுட்ருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக போடுவேன், அதுக்கப்புறம் அதுக்கு ஃப்ரோசன் பிளட் வார்ம்ஸும் கொடுத்துட்ருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.